வரலாற்றில் மேற்கு வங்கத்துல மம்தா பானர்ஜி அவங்க கூட 40% தான் பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டுல 50% வாய்ப்பு கொடுத்து 2021 சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதியிலும் நிற்கிறோம். பெண்களுக்காக போராடணும், பெண்களின் உரிமையை நாங்க தான் பெற்றுக் கொடுத்தோம், இது பெரியார் மண், அண்ணா பூமி, இப்படி பேசுனவங்க எல்லாம் பெண்களுக்கான ஒரு முக்கியத்துவம் கொடுக்கல. பாராளுமன்ற தேர்தலில் ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுங்க. நல்லது செய்தா வர வாய்ப்பு ஒரு மாற்ற அரசியல் வந்து நம்ம தமிழ்நாட்டில் மேம்படுத்தணும். அதாவது கல்வி குழந்தைங்களுக்கு இலவசமாக கொடுக்குறாங்க. இது வந்து படிக்கிற படிப்பு வந்து வியாபாரம் பண்ணப்பட்டிருக்கிறது. ஒரு எல்கேஜி படிக்கிற ஒரு குழந்தை கூட பள்ளிக்கூடத்துக்கு 40,000 to 50,000 கேட்பாங்க. நாங்கள் வந்து புத்தி வந்து இலவசமாக கொடுக்குறோம். நாங்கள் கல்வியை வந்து இலவசமாக கொடுக்குறோம். அதே போல் மருத்துவத்தை இலவசமாக கொடுக்குறோம். ஜெயலலிதா வந்து அப்போல 75 உயிரோடு இருந்தாங்க. அரசாங்க மருத்துவமனைக்கு போயிருந்தா 10 கல்வி முடிச்சு இருப்பாங்க. இப்படிதான் அரசாங்க மருத்துவமனையுடைய நிலைமை இருக்குது. ஒரு மோட்டார் பைக் இல்லைனாலும் நான் உங்களோட வாழ்வேன். ஆனால் குடிக்கிற தண்ணி இல்லைன்னா, நீரும் சோறு இல்லைன்னா உங்களோட வாழ்வேன். அப்போ இங்கே முக்கியமானது மின்சாரத்தை தாண்டி தண்ணீர் சோறு இதுதான் முக்கியம். அப்போ விவசாயிகள் வந்து நீங்கள் போராட்டம் பண்ணுறான், டெல்லியில் போராட்டம் பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் ஒரு விவசாயி தற்கொலை பண்ணி சாகிறான், விவசாயி சாகிறான்றது நீ நம்ம ஒரு செய்தியாக படிக்கிறோம். அது என்ன நமக்கு ஒரு அர்த்தத்தை உணர்த்துதுன்னா, நாளைக்கு நாம் உணவில்லாமல் சாக போகிறோம். விவசாயம் ஒரு நாட்டில் ஏழையாக இருக்கானா, ஒட்டுமொத்த நாடே ஏழையாக தான் கணக்கிடப்படுவீங்க. நாங்கள் வரோம். நாங்கள் 10 எந்த ஒரு கட்சியிலும் கூட்டணி வைக்கல. 2010 அன்னைக்கு சீமான் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது நம்பல. ஏன்னா இப்படிதான் அரசியல்வாதினாலே இப்படி தானே பேசுவாங்க, தனித்து நிற்போம், நாங்கள் ஒரு மாற்றுன்னு பேசுவாங்க, ஆனால் ஏமாற்றமாக நின்றுவாங்க. அப்படிதான் சீமான் அண்ணன் சொல்லும்போது சீமான் அண்ணன் நம்பல. 2016 234 தொகுதி வேட்பாளரையும் கடலூர் மண்ணில் அறிமுகப்படுத்தினாரு. அதே போல 1% ஓட்டு போட்டாங்க 2016. அடுத்து வந்து சீமான் அந்த 1% வாக்கு வச்சு நீங்கள் பார்த்துருக்கீங்க. நீங்கள் டிவியில் பார்த்தா தேர்தல் கூட்டணி பேரம் நோட்டு சீட்டு இதை பற்றி தான் பேசுகிறேன். அப்போ அந்த 1% ஓட்டு வச்சுட்டு சீமான் வந்து திமுகவுடையும் அதிமுகவுடையும் சேர்ந்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு பேசிடுறாங்க ஐயா. அப்படி இருந்தும் அதையும் மீறி அண்ணன் நான் தனித்து தான் நம்பலை மக்கள். 2019 40 தனித்து நின்றோம். 20 வேட்பாளர், 20 வேட்பாளர். இந்திய வரலாற்றில் எந்த ஒரு கட்சியும் செய்யல. மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி அவங்க கூட 40% தான் பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் 50% வாய்ப்பு கொடுத்து 2021 சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதியிலும் நிற்கிறோம்.
मतलब तोकड़ा मतलब तोकड़ा विवसायी अरे अच्छा उन्हें मतलब वाई कर सर।